பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் பகடி பதைகள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யுமாறு போலீசாருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன புலனறுவையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு குறிப்பிட்டார். நாட்டை பொறுப்பேற்க உள்ள பிள்ளைகள் எவ்வளவோ எதிர்பார்ப்புகளுடன் பல்கலைக்கழகங்களுக்கு செல்கின்றனர். எனினும் இந்த அரசியல் காடையர்கள் பல்கலைக்கழகங்களில் அதிகாரங்களை பிடித்து வைத்துள்ளனர். இலங்கையில் மாத்திரமே பல்கலைக்கழக நிகழ்வுகளுக்கு ஜனாதிபதியால் செல்ல முடியாது. இலங்கையில் மாத்திரமே அமைச்சர் ஒருவரால் பல்கலைக்கழக நிகழ்விற்கு செல்ல முடியாது. லுகுனு பல்கலைக்கழகத்தில் மிகவும் அழகான கேட்போர் கூடம் ஒன்றை இந்திய அரசாங்கம் அமைத்தது. அதனை திறந்து வைப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்னர் என்னிடம் நாளொன்றை பெற்றனர். பல்கலைக்கழக மாணவர்களை கொலை செய்யும், கைகளை உடைக்கும், பாலியல் துஷ்பிரயோகம் செய்யும், ஆடைகளை அவிழ்த்து முடியுமான அனைத்து கொடுமைகளையும் புரியும் இந்த மிலேச்சத்தன மாணவர்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு சென்று மனு ஒன்றை கையளித்தனர். 3ஆம் தேதி திறப்பு விழாவில் ஜனாதிபதி அனுப்ப வேண்டாம் என கோரியுள்ளனர். பேராதனை பல்கலைக்கழகம் 1 மாதத்திற்கும் மேலாக மூடப்பட்டுள்ளது. ஏன் மூடப்பட்டுள்ளது? அவர்களின் கோரிக்கை என்ன? பொறியியல் பீடத்தில் விரிவுரைகளுக்கான வருகை 80% காணப்பட்டால் மாத்திரமே பரீட்சையில் தோற்ற முடியும். இதனை முழுமையாக நீக்குமாறு கோருவதே மாணவர்களை வழிநடத்தும் முன்னிலை சோசியலிச கட்சியினரின் கோரிக்கை. மிலேச்சத்தனம், அறியாமை, மனிதாபிமானம் இல்லை, கொடூரத்தனம். பகடி வதை தொடர்பில் கடுமையான தண்டனை வழங்கும் சட்டமூலத்தை காலஞ்சென்ற ரிச்சர்ட் பாத்திரன பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்றினார். இவ்வளவு காலமும் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யுமாறு நாம் கூறியுள்ளோம். பிணை இல்லை, சிறைக்கு செல்ல நேரிடும், எதுவும் செய்ய முடியாது. மிகவும் சொற்பழமானவர்கள் நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள 1000கணக்கான பல்கலைக்கழக மாணவர்களின் எதிர்காலத்தை அழிப்பதற்கு இடமளிக்க முடியாது. புலனறுவ ஹிங்குரா கூட தேசிய தொழில் பயிற்சி நிலையத்தின் புதிய கட்டிட தொகுதிக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை கூறினார். நெதர்லாந்தின் உதவியில் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்திற்கு 700 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை புலனறுவ பராக்கிரம சமுத்திர திட்டத்தின் D1 வடக்கு கால்வாய்க்கு உரிய பழமை வாய்ந்த தீப்பட்டி பாலத்திற்கான நிர்மாண பணிகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த பாலம் சேதமடைந்தமையால் 15,000 ஏக்கர் நெற்செகைக்கான நீர் விநியோகம் தடைப்பட்டது. இந்த திட்டத்திற்கு 250 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது.